சாந்தி. அவ்யக்த சமிக்கை 28 செப்டம்பர் 2021. விதேகி மன தேவ் சே நியாரா. ஸ்வபாவ் சம்ஸ்கார் கம்ஜோரியாம் சப் தேஹ் கே சாத் ஹே ஔர் தேவ் சே நியாரா ஹோ கயா தோ சப்சே நியாரா ஹோ கயா. இசிலியே யே ட்ரில் பஹுத் சஹயோக் தேகி. இஸ்மே கண்ட்ரோலிங் பவர் சாகியே. பாபா சொல்றார், விதேகி என்றால் தேகத்தில் இருந்து விலகி இருப்பவர். சுபாவம், சமஸ்காரங்கள், பலவீனங்கள் அனைத்தும் இந்த தேகம் என்பதுடன் சேர்ந்தே இருக்கின்றன. மற்றும் தேகத்திலிருந்து விலகிய நிலையை அடைந்து விட்டால் அனைத்திலிருந்தும் விலகியவராக ஆகிவிடலாம். அதனால் இந்த ட்ரில், அதாவது விதேகி பயிற்சி என்ற ட்ரில், மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதில் கண்ட்ரோலிங் பவர் தேவை, கட்டுப்படுத்தும் சக்தி வேண்டும். பாபா சொல்கிறார், எப்படி நம்ம இந்த உடலிலிருந்து விலகிய நிலையினுடைய அந்த பயிற்சியை எந்த அளவுக்கு பண்ணுறோமோ, அப்போ உடலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக அடிக்கடி நம்ம பேச்சுவாக்கில் கூட என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், என் சுபாவமே அப்படி தான், என்னுடைய குணமே அப்படி தான், என்னுடைய சமஸ்காரமே அப்படி தான், இது மாதிரி நம்ம சொல்லிகிட்ருப்போம். ஆனால் பாபா ஞானத்துக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஒரு பேச்சை, அந்த வார்த்தைகளை திருத்துறார். சுபாவமே அப்படி தான் அப்படின்னா, உண்மையில் நான் ஆத்மா, என்னுடைய நிஜமான சுபாவம் என்ன, என்னுடைய அனாதி ரூபத்தினுடைய சுபாவம் என்ன, ஆதி காலத்தில் நான் தேவதையாக இருந்திருக்கேனே, அப்போ என்னுடைய சுபாவம் என்ன, சமஸ்காரம் என்ன, தெய்வீகமான சமஸ்காரங்களோட தெய்வீகமான குணங்களோட இருக்கிறது தான் நம்முடைய இயல்பு. அதற்கு மாறாக நாம் வந்து நடந்துக்கிட்டு அப்போ என்ன சொல்கிறோம், இந்த சுபாவம் சமஸ்காரம், இது பலவீனம், இது என்னுடைய பலவீனம். அப்போ பாபா என்ன சொல்கிறாரு, உரிமை கொண்டாடாதீங்கன்னு சொல்கிற, எதுக்கு அதை போயிட்டு என்னோடதுன்னு சொல்லி நீங்கள் உரிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத விஷயந்தானே. அப்போ இந்த விஷயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு நமக்கு விதேகி நிலையினுடைய பயிற்சி ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எப்போ நானே இந்த உடல் அப்படின்னு இல்லையோ, உடல்னு நினைக்கும் பொழுது தான் சுபாவமோ சமஸ்காரங்களோ பலவீனங்களோ நம்மை பாதிக்கிறது. நான் இந்த உடல் இல்லை, இந்த உடலில் நெற்றி நடுவில் ஜொலிக்கக்கூடிய ஒரு ஒளிப்பிரகாசமான சக்தி ஆத்மா, இந்த நிலையினுடைய பயிற்சியை எந்த அளவுக்கு நம்ம செய்வோமோ அந்த அளவுக்கு தேவையற்ற சுபாவ சமஸ்காரங்கள் பலவீனங்கள்லேருந்து நாம் விலகி இருக்க முடியும். எனவே தேகத்தில் இருந்து நாம் விலகிய பயிற்சியை செய்தோம் என்றால் அதனுடன் சம்பந்தப்பட்ட வீணான விஷயங்கள் அனைத்திலிருந்தும் கூட விலகிவிடலாம். அதனால் நாம் இந்த ஒரு நோக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு விதேகி பயிற்சியை செய்து பார்ப்போம். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.